இதோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காயும் முளைக்கட்டின பச்சை பாசி பயிரும் வச்சுட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு கடசல் ஒன்று செய்யலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை எப்படி ஈஸியாக செய்யலான்றத பார்ப்போம். தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம், ஒரு ஆறு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கினீங்கன்னா போதும். இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம், நல்லா ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இந்த கடசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்குவோம். புளியெல்லாம் எதுவும் போட போகிறதில்லை, அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். சரிங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் காமிச்சேன் இல்லையா, அது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த கத்திரிக்காய் நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க, தண்ணியில் நல்லா அலசிடுங்க, அலசிட்டு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, 100 கிராம் அளவுக்கு பச்சை பாசி பயிரை நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து நம்ம வீட்டு ரசப்பொடி இருக்கு இல்லையா, அந்த ரசப்பொடியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கடசல் செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரசப்பொடி இல்லை அப்படின்றவங்க, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் நல்லா மிக்சியில் வச்சு ஒரு வாட்டி பொடி பண்ணிடுங்க. பெருங்காயம்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சுப்போ. ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நான் என்ன பண்ணேன், அதாவது ஒரு கப் அளவுக்கு, இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை. இதில் ஜீரகம் போட்டு வேக வச்சுருக்கேன், ஒரு கப் அளவுக்கு வெந்த பாசிப்பருப்பை நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் போட்டுக்கலாம். குக்கர் மூடி மூடிடலாம். பாருங்கள், விசில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல குழைவாக சூப்பராக நல்ல ஜம்முன்னு வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா அந்த மாதிரி கடைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வத இது கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போது நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க, அதுவுமே இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பாருங்க இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ரெண்டு காஞ்ச மிளகாயை நல்லா அதில் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பண்ணி இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து இந்த தாளிப்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்க சூப்பரான கத்திரிக்காயும் முளைக்கட்டின பச்சை பாசி பயிரும் பாசி பருப்பை வேக வச்சதையும் போட்டு நல்ல ஒரு சூப்பராக ஒரு கடைசல் ஒன்று பண்ணிட்டோம். இது நல்லா ஜம்முன்னு இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதை சாதத்தில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி ஒரு கடைசலை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.